சென்னையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் சுவாமிகளை தரிசிக்க காஞ்சி மடத்துக்கு வந்திருந்தார். அதற்கு முன் அவர் மடத்துக்கு வந்தது இல்லை. ஆரஞ்சு பழங்களும் பூச்சரமும் வாங்கி வந்திருந்தார். பல சுவாமிகளை தரிசிக்க காத்திருந்தனர். இவர் மடத்துக்கு புதியது. சுவாமிகளின் தரிசனம் எப்போது கிடைக்குமோ என்ற தயக்கமும் இருந்தது அவருக்கு. கொஞ்ச நேரம் காத்திருந்தார். தரிசனம் கிடைத்தது. சுவாமிகள் பக்கம் விழுந்து வணங்கினார். ஆரஞ்சு பழங்களையும் பூச்சரத்தையும் கொடுத்தார். எது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்கின்ற தெளிவான முடிவு கூட அந்த இளைஞனுக்கு இல்லை. ஆரஞ்சு பழங்களும் பூச்சரமும் தான் அவர் மனதில் பட்டது. வாங்கி கொண்டு போனார். சுவாமிகள் அவரை கருணை பொழிய பார்த்தார். இதழ்களில் புன்னகை, கண்களில் அருள் பார்வை. வெரி குட், உன் பணி தொடரட்டும் என்ற இளைஞருக்கு ஒரு மாலை அணிவித்து ஆப்பிள் பழத்தை பிரசாதமாக கொடுத்து ஆசி கூறினார். மற்றவர்களுக்கு திகைப்பு. இவன் பெரிய மனிதனும் அல்ல, எந்த செல்வாக்கும் இல்லாத சாதாரண ஒரு இளைஞன். இவனுக்கு சுவாமிகள் பிரசாதம் அளித்து மாலை போட்டு ஆசி அளிக்கிறாரே என்று குழப்பமும் பிரமிப்பும் இருந்தன. அந்த இளைஞர் ஒரு முதுகலை பட்டதாரி. பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தார். நல்ல சம்பளம். அவர் வேலையில் சேர்ந்த பின் சம்பளம் வாங்கி சேமித்து தனது அக்காவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். தம்பியை நன்றாக படிக்க வைத்தார். பெற்றோரின் சுமையை தாங்கினார். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அவர் வருமானத்தில் 5% பணத்தை, அதாவது 3000 ரூபாயை மனித நேயத்துடன் தர்மம் செய்தார். ஒரு வருடம் ஏழை பெண்மணியின் பிரசவத்துக்கு பணம் கொடுத்தார். இன்னொரு வருடம் ஒரு முதியவருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்தார். மற்றொரு வருடம் ஏழை மாணவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினார். இதை அவர் விளம்பரப்படுத்தவும் இல்லை. இதனை யாரும் பெரியவரிடம் சொல்லவும் இல்லை. தானே அறிந்து உள்ளம் மகிழ்ந்து அந்த இளைஞனுக்கு மாலை அணிவித்து ஆசி கூறினார். சில மாதங்கள் கடந்த பின் பெரியவளை தரிசித்து விட்டு சென்ற அந்த இளைஞனுக்கு திருமணம் கைகூடியது. திருமணம் முடிந்தவுடன் மனைவி அழைத்து கொண்டு பெரியவாளிடம் தம்பதிகளாக ஆசீர்வாதம் வாங்கினார்கள். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் பிரஸ் செய்யும். ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி.